ஆண்டு 20,315 பேருந்துகள் இயக்கப்பட்டது. அதே போல ரிட்டர்ன் அது திரும்பி வருவதற்கு 11,490 பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய முன்பதிவு 1/11/2018 முதல் 5/11/2018 வரை கோயம்பேடு பணிமனையில் 26 கவுண்டர்களும், தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிலையத்தில் 2 கவுண்டர்களும், பூந்தமல்லி மாதவரம் புதியதாக திறக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதவரம் பேருந்து நிலையத்தில் தலா ஒரு பேருந்து ஒரு கவுண்டர்கள் ஆக மொத்தம் 30 முன்பதிவு மையங்கள் 1/11 முதல் செயல்பட இருக்கிறது. சென்ற ஆண்டு முன்பதிவு மூலமாக 2,90,895 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளார்கள். இந்த ஆண்டு இதுவரை 30,274 பயணிகள் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். அதேபோல கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மட்டுமே இருந்து இயக்கப்பட்ட பேருந்துகள் பயணிகளுடைய வசதிக்காகவும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் மாண்பு அம்மாவுடைய அரசு பேருந்து நிலையங்களை தற்காலிக பேருந்து நிலையங்களை அமைத்து ஒரு பயணிகளுக்கு பாதுகாப்பான சிரமமில்லாத ஒரு பயணத்தை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து இது 2வது ஆண்டாக தீபாவளி பொங்கல் பண்டிகை இந்த சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறோம். ஒன்று கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்தும், 2வதாக தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிலையத்தில் இருந்தும், 3வதாக பூந்தமல்லி பேருந்து நிலையத்தில் இருந்தும், கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும், தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கும், பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து மேற்கு மாவட்டத்தார் கிருஷ்ணகிரி ஒசூர் மாவட்டங்களுக்கும், அண்ணாநகர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்ட பேருந்துகள் இந்த ஆண்டு மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஆந்திரா மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படும். அதே போல சைதாப்பேட்டை பேருந்து நிலையம் சென்ற ஆண்டு இயக்கப்பட்டது. பொதுமக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டு கே நகர் மாநகர போக்குவரத்து பேருந்து கழகத்தில் இருந்து இயக்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை பகுதிகளுக்கு, மாவட்டத்தில் உள்ள பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கின்ற காரணங்களால் இந்த ஆண்டு கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்தும் திருவண்ணாமலைக்கு பேருந்துகள் இயக்கப்படும். தாம்பரம் ரயில் நிலையம் பேருந்து நிலையத்திலிருந்து 2 இடங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும். காரணம் என்னவென்றால், அவர்கள் அதாவது அந்த மின்சார ரயில் அதாவது எலக்ட்ரிக் ரயில் மூலமாக தாம்பரம் அந்த ரயில் நிறுத்தத்திற்கு வந்தால் அவர்கள் எளிதாக அந்த பேருந்து நிலையத்திலிருந்து பயணம் செய்வதற்கு வசதியாக இந்த ஆண்டு திருவண்ணாமலை பகுதிகளுக்கு மட்டும் 2 இடங்களில் இருந்து பேருந்துகளை இயக்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் கொடுத்துருவோம். அது எப்பவுமே அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு அந்த டீடைல்ஸ் வாங்கி பிரிண்ட் பண்றதுக்கு டைம் எடுத்து முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் அதுக்குள்ள கிட்டத்தட்ட இந்த ஆண்டு வந்து 5 மாசம் தாமதம் சார், இந்த ஆண்டு வந்து 5 மாதம் வந்து தாமதம் ஏற்பட்டிருக்கு. ஜூன் மாசம் ஸ்கூல் பஸ் பாஸ்க்கு, ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு நிறைய இடங்கள் மாணவர் போராட்டம். அதேதான் பேருந்து கட்டண உயர்வுக்கு பிறகு பயணிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சது, படிப்படியே உயர்ந்துட்டு வரும். இப்ப ஓரளவுக்கு செலவை குறைக்கணும். அந்த நடத்தினுள்ள ரொம்ப பாயிண்ட் டு பாயிண்ட் போட்டீங்க சர்வீஸ், ஒரு இடத்துல இருந்து கண்டக்டர் இல்லாம போற பஸ் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு, எந்த அளவுக்கு லாபம் ஈட்டிருக்கு? நீங்களும் உங்க டிவிலயே பேட்டி எடுத்து போட்டீங்களா? நல்ல எவ்வளவு வருவாய் இல்ல, குறிப்பிட்ட வழித்தடங்கள் அதாவது பொதுமக்கள் அதிகம் பயணிக்கக்கூடிய வழித்தடங்களில் அந்த சேவை என்பது பொதுமக்களிடத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஏன்னா அவங்களுடைய பயண நேரம் மிக ரொம்ப குறையுது, ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக போய் சேர முடியுது. அதனால அந்த வழித்தடங்கள் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் திருவண்ணாமலை டு சென்னை
அதே போல நம்ம விழுப்புரம் மார்க்கம், கோவை கரூர் டு கோவை மார்க்கம், அதெல்லாம் வந்து குறிப்பிட்ட பேருந்துகளை ஆப்ரேட் பண்றோம். பொதுமக்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு. முதலமைச்சர் சேலம்ங்கிறதுனால எதையோ எதுக்கெடுத்தாலும் அதையே சொல்லக்கூடாது. நீங்க சென்னையை தவிர மற்ற மாவட்டங்களை கொடுத்துருக்குறோம். சென்னைக்கு கொடுத்த வாகனங்கள் அந்த பெயிண்ட் அடிக்கிறது கொஞ்சம் போக்குவரத்து துறையினுடைய செயலாளர்களும் நானும் சி40 என்ற ஒரு அமைப்புக்காக அமெரிக்காவுக்கு போயிருந்தோம். கிட்டத்தட்ட 183 நாடுகளை சார்ந்த அவர்கள் அது அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க. அதில் முக்கியமாக உலகம் வெப்பமயமாதலை தடுப்பதற்குண்டான நடவடிக்கைகள் சம்பந்தமாக அதில் கருத்தரங்கு நடைபெற்றது. நம்முடைய மாநிலத்தின் சார்பாக நாங்கள் கலந்து கொண்ட பொழுது டீசல் இல்லாத, அதாவது ஏர் பொல்யூஷனை குறைப்பதற்கு டீசல் இல்லா வாகனங்களை மின்சார வாகனங்களை இயக்குவது சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. அதில் முதன் முறையாக நாங்கள் 100 எலக்ட்ரிக் பேருந்துகளை இயக்குவது வாங்குவதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம். இப்பொழுது கூட நீங்க வருவது சற்று முன் கூட ஜெர்மன் நாட்டிலிருந்து ஒரு அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து வருகின்றிருந்தார்கள். அவருடைய அவருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மிக விரைவில் போக்குவரத்து கழகத்தில் 100 மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகள் வாங்கப்படும். சென்னையில் 80 பேருந்துகள், கோவையில் 20 பேருந்துகள் இயக்குவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2-3 ஆண்டுகளாக லண்டன் மாநகரில் அந்த பேருந்துகள் ஒரே ஒரு பணிமனையில் 46 பேருந்துகள் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை நாங்களும் சென்று நேரடி சென்று அந்த பேருந்து இயக்கங்களை பற்றி எல்லாம் முழுமையாக கேட்டு தெரிந்திருக்கிறோம். அது இன்வெஸ்ட்மெண்ட் என்பது முதலில் மிக அதிகம். ஆனால் செலவு என்பது மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அதே போல ஃபியூல் டீசல் செலவு என்பது, அது எரிபொருள் செலவு என்பது மிக குறைவு. 1 கிலோமீட்டர் அந்த பேருந்து பயணிப்பதற்கு 1 யூனிட் மின்சாரம் தேவைப்படுவதாக அவர்கள் தெரிவித்தார்கள். அது நல்ல ஒரு பேருந்து, நல்ல எவ்வளவு பேருந்து பயணிகள் வேண்டுமானாலும் அதை பயணிக்கலாம். அது மிக விரைவில் நம்முடைய மாநிலத்தில் அது முதல் கட்டமாக 100 பேருந்துகளை வாங்குவதற்கு நாங்கள் கிடையாது. அது வந்து ஒரு சிலர் அந்த கட்டணத்துக்கு சம்மதிச்சு போறாங்க. இந்த பிக்சட் ரேட்டுன்றது அந்த பிக்சட் ரேட்டை மீறி வாங்கினாங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அது பிக்சட் ரேட் கிடையாது. அந்த ஓமனி பஸ் வந்து கான்ட்ராக்ட் கேரேஜ் வண்டி. அவங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாதிரி இது இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அகில இந்திய அளவில் அந்த ஆம்னி பஸ் ஆம்னி பஸ்ஸுக்கு உண்டான அது ரூல் அப்படி இருக்கு. இருந்தாலும் நாங்க அது ஓரளவுக்கு தமிழக அரசு கட்டுக்குள் வைத்திருக்காங்க. முதல் 515 தான் வந்திருக்கும். நேற்று 471 பேருந்துகளை முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வச்சாங்க. பழைய பேருந்து குற்றச்சாட்டுகளை நாங்கள் பதில் சொல்லிட்டே தான் இருக்கிறோம். முறையான மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஓடாது. 22,000 பேருந்துகள் இருக்குது, வயதான பேருந்துகள் இருக்கு. அது நாங்கள் அப்பப்போ சரி பார்த்து எங்களுடைய போக்குவரத்து துறை அதிகாரிகள் சரி செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. முதலமைச்சர் இடத்துல
அந்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். இருந்தாலும் தொழிலாளர்கள் மக்கள் பொதுமக்களுடைய நலனை கருதி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட மாட்டார்கள். அவர்களுடைய நிலுவைத் தொகை வழங்குவதற்கு முதலமைச்சர் அவர்களிடத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டு விரைவில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். நீங்க நேரடியாக